அப்படி அவர் சொன்னதனுடைய தெளிவை நான் கேட்டு அறிந்து கொள்ளவில்லை. அது பற்றி நாங்கள் முதலாம் தேதி எங்களுடைய சே குரூப் கொடுக்கிறது சில இப்படியான விஷயங்களை ஒட்டியும் நாங்கள் அங்கே அதை பற்றி நாங்கள் தெளிவான ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம். ஆனால் ஏற்கனவே சென்ற மாதமே இது சம்பந்தநபர்களுடைய கையெழுத்தையும் விட்டு சர்வே ஏற்கனவே ஐநாவினாலே நிறைவேற்றப்பட்ட போர்க்குற்ற விசாரணை அதை உடனடியாக மார்ச் மாதத்திலே கொண்டு வர வேண்டும் என்று அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உறுதியானது. அது மட்டுமல்ல, இப்போ எல்லா ராஜதந்திரிகளுடனும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடனும் அதை தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கட்சித் தலைவர் ஐநா விசாரணை அறிக்கை தாமதிக்கப்பட்டதில் கவலையோ மகிழ்ச்சியோ இல்லை என்று பிபிசிக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்துவிட்டு பின்னர் அவ்வாறு பிட்போடுவதற்கு கடிதம் அனுப்புவது என்பது பொருத்தமானதாக தெரிகின்றதா? பிட்போடுவதற்கு கடிதம் அனுப்பவில்லை. நான் சொன்னது உடனடியாக அந்த மார்ச் மாதத்தில் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கடிதம். பிட்போடுவது பற்றி அல்ல. ஆனாலும் உள்ளக விசாரணை தொடர்பாக உங்கள் கட்சியிலிருந்து கடுமையான குரல்கள் எழுகின்றன. உள்ளக விசாரணை சர்வதேச விசாரணையை பாதிக்காது என திருப்ப திருப்ப சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தால் நாங்கள் அதை சரியான முறையில் அது என்ன சொல்லப்பட்டிருக்க என்பதை பார்த்து முதலாம் தேதி என் கூடுகின்ற செயற்குழு மூலமாக நாங்கள் ஒரு சரியான பொருத்தமான அறிக்கையை நாங்கள் சார்ந்தோம். ஏற்கனவே இடம்பெற்ற எல்எல்ஆர்சி விசாரணை அறிக்கை போன்றவை எந்தவித பயணமற்று கிடப்பில் இருக்கின்றது. அதேபோன்று காணாமல் போனவர் தொடர்பான விசாரணை இரண்டாவது ஆண்டை நோக்கி நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இத்தகைய சூழலில் மீண்டும் ஒரு உள்ளக விசாரணை பற்றி பரிசீலிப்பது என்பதும் நடைமுறையில் சாத்தியமா? என்னுடைய கருத்து, உலக விசாரணையில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது. அது இன்னும் காலத்தை நீடிப்பதாக இருக்க முடியும். எங்களுக்கு கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் இப்பொழுது தயாரிக்கப்பட்டிருக்கின்ற அறிவிக்க இருந்த ஐநா மனித உரிமை பேரவையினுடைய அறிக்கை மிகவும் கடுமையானதாக இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அதைவிட அவர்கள் இந்த தாமதத்தை ஏற்படுத்துவதற்கு குறிப்பாக அதனை ஸ்பான்சர் என்று சொல்வது அந்த பிரேரணையை கொண்டு வந்தவர்கள் அமெரிக்கா, அவர்கள் தான் இந்த மிகவும் முக்கியமாக இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த விடயத்தில் இப்பொழுது எங்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவற்றையெல்லாம் கொண்டு இதை விரைவாக இந்த பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, அதாவது உரிய வேளையிலே மார்ச் மாதத்திலே இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக ஏற்கனவே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம். அங்கிருந்து வந்த பிரதிநிதிகளுடனும் எங்களுடைய தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இந்த உணர்வுகளையும் நாங்களும் அவர்களுடன் பேசுவோம். ஜெனீவாவிற்கு செல்கின்ற கூட்டமைப்பு குழு மார்ச்சில் இந்த அறிக்கையை வெளியிடக் கூறி அழுத்தங்களை பிரிவைக்கும், அதுக்கான முயற்சிகள் ஈடுபடும் என சொல்லப்படுகிறது. நாங்கள் அது பற்றி எங்களுடைய கூட்டமைப்புடைய தலைவர்களுடன் யோசித்து அதுக்கு பொருத்தமான வகையில் அதை நாங்கள் செயல்படுகிறோம். நன்றி.